தூத்துக்குடி அடல்மின் நிலையத்தில் தடையின்றி மின்சாரம் உற்பத்தி செய்ய அறுபதாயிரம் டன் நிலக்கரி விசாகப்பட்டினத்தில் இருந்து கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டது தூத்துக்குடி அடல்மின் நிலையத்தில் ஐந்து அலகுகள் மூலம் ஆயிரத்து ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த சில மாதங்களாக நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது நேற்று மூன்று அலகுகளில் நிறுத்தப்பட்டதால் மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அவசர தேவைக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து அறுபதாயிரம் டன் நிலக்கரி கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு அலகில் மின் உற்பத்தி செய்ய ஏழாயிரம் டன் நிலக்கரி தேவைப்படும் நாள் ஒன்றுக்கு ஐந்து அலகுகளிலும் மின் உற்பத்தி செய்ய ஐந்தாயிரம் டன் வரை நிலக்கரி தேவைப்படும் எனவே தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அறுபதாயிரம் டன் நிலக்கரி இரண்டு நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது